நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெண் இருந்தா அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹுடைய காலத்தில் அவ பேசுறதே குர்ஆனால தான். பேசுறதே எதால? என்ன வீண் பேச்சு பேசிப்படாது. அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா நீண்ட சம்பவம் இது, கொஞ்சத்தை சொல்றேன். நான் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வாராங்க, ஹஜ்ஜை முடிச்சுட்டு வாராங்க, அப்படியே பாதையில் பாலைவனத்தில் பார்க்குறாங்க, ஒரு கூடாரத்தில் ஒரு பெண் இருக்கிறாள். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாம் சொன்னான் நடு ரோட்டில் நிற்கிற பெண். இந்த பெண் பதிலை சொல்லிட்டு அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா அந்த பெண்ணிடம் கேட்டாங்க, எங்கே போக போகிறீங்க, இடத்துல நிற்கிறீங்க? அந்த பெண் சொன்னா, சுப்ஹான அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. குர்ஆன் ஆயத் 90 காபாக்கு மக்காவுக்கு வந்தேன், ஹஜ்ஜிக்கு வந்தேன், நான் பலஸ்தீனுக்கு போகணும், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகணும். குர்ஆன் ஆயத். அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா கேட்டாங்க, எத்தனை நாளாக அந்த இடத்துல தங்கியிருக்கிறீங்க? சலாத லயாலின் சவியா. குர்ஆன் ஆயத் ஓதுறா, 3 இரவுகள். அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா கேட்டாங்க, சாப்பாடெல்லாம் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எப்படி? கேள்வியில் என்ன பதில் சொல்லும்? அந்த பொம்பளை சொல்றா, நோன்பு பிடிப்பது உங்களுக்கு சிறந்தது. நோன்பு நான், நோன்பு நான். அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா கேட்கிறாங்க, இப்ப சரி, நான் பேசுற மாதிரி ஏன் நீங்க அரபியில பேசுறீங்க? இல்லை, குர்ஆன் ஆயத் ஓதுறீங்களே முழுதுக்கும். அந்த பெண் அதுக்கும் பதில் சொன்னா, மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். உங்களோட நாவிலிருந்து ஒரு சொல் வெளி வந்தா ரகீப் அதீதிடம் போயிடும். அதுதான் நான் பேசுறது. அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாக்கு இறக்கம் வந்துட்டு, தன்னை வாகனத்தில் ஏத்துறார், பின்னால ஏத்தி கூட்டிட்டு போறார். போகும்பொழுது பேச்சுவார்த்தைகள் நடக்குது. இடையில கேட்டார், உங்களுக்கு கணவன் இருக்குதா? என்ன பதில் சொல்லணும்? அந்த பொம்பளை அதுக்கும் பதில் சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஸ்அலு அன் அஷ்யா இன் துபுதலக்கும் தசூஉக்கும். ஈமான் கொண்டவர்களே, சில விடயங்களை பத்தி கேட்காதீங்க, அது வெளியே வந்தா உங்களுக்கு கேடாக மாறிடும். அப்துல்லா முபாரக் மௌனமா போறார். போய் மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனை போய் அடைஞ்சிட்டார். அடைஞ்சதோட இந்த பொம்பளை இறங்கி, யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா. 3 பிள்ளைகள் பேர், வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா. 3 ஆயத்தை ஓதுறா, 3 பிள்ளைகளும் ஓடி வரு. 3 பிள்ளைகள் சொன்னா, ஃபதஹபு பிவரிக்கிக்கும் ஹாதிஹி இலல் மதீனா فلينظر ايها ازكى طعاما فلياتكم برزق منه وليتلطف. ان سوره كهف ல வருது. ஒரு ஆள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, விருந்தாளி. எல்லாம் விருந்துட்டாங்க, இப்ப சாப்பிட வேண்டாங்க. இவர் சொன்னார், நான் சாப்பிட மாட்டேன், இது யாருன்னு சொல்லணும். 3 பிள்ளைகளும் சொன்னாங்க, இது எங்கட அம்மா, 60 வருடமா இப்படித்தான் பேசுறாவ. அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா, ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. இது அல்லாஹ்ட கொட, அல்லாஹ் நாடினவங்களுக்கு தான் கொடு. பயந்தவங்க ஒரு வார்த்தை வீண் பேச்சு இல்லை. பேசினா குர்ஆன். ஏன் இருக்காங்க 2 பேர்? நாங்களும் சகோதரர்களே, குர்ஆனால தான் பேச தெரியாவிட்டாலும் நாங்கள் மிக கவனமாக உலகத்தில் வாழோம். எங்களோட நாவல் இருந்து வார வார்த்தை இருக்குதே, மிக பொறுமதியான வார்த்தைகளாக இருக்கும். கியாமத்து வரைக்கும் அவைகள் எழுதி வச்சிருப்பாங்க. அல்லாஹ் அதை உயர்